ஹலோ, இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கால் கேஜ் சின்ன கத்திரிக்காவா, காம்பு நல்ல பச்சையாக இருக்கிற கத்திரிக்காவா வாங்கிக்கோங்க. வாங்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப்பு தேங்காய் துருவல், சின்ன மூடியா தேங்காய் துருவல். ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சம், ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், புளி கொஞ்சம், ஒரு எலுமிச்சம்பழம் ஊற வச்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் எண்ணெய் வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கோம். அதில் ஆயில், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக வேணும். அதனால் கத்திரிக்காய் எண்ணெய் அதில் வதங்கணும், அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதிலோட விளக்கெண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் ஊற்றினீங்கனாக்கா காரம் மிளகா நாற்று அடிக்காது, உங்களுக்கு கொதி வரையில் இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டாலும் மிளகா நாற்று அடிக்காது. லைட்டாக ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ கடுகு போடுங்க. உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், நல்லா வெங்காயம் வதங்குற முடியா வதக்கி கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணையும் ஊற்றி கடுகு, உளுத்தப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், பூண்டு, வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டு கத்திரிக்காய் வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். ஒரு கத்திரிக்காவை காம்பு கீழே கட் பண்ணாமல் அடியில் இப்படி நாலாக கட் பண்ணி இப்படி முழுசாக போடணும். வெங்காயம் வதங்கிடுச்சு, அதுலேயே கத்திரிக்காயும் போட்டு வதக்கணும். கத்திரிக்காவை முழுசாகவே போட்டு இந்த ஆயிலோடைய நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் ஆகும் கத்திரிக்காய் வதங்குறது. எண்ணெயிலே வதங்கிறதுனால கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். இது வதங்கிட்டு தேங்காவை மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். அதில் ஊற்றுறதுக்கு இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி இருந்துச்சு, பேசுவோம் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா. இல்லை சின்ன கத்திரிக்காவாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக. ரெண்டு கருவேப்பில போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக இருந்தால், எண்ணெய் ஊற்றிருக்கனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மல்லித்தூள், இதெல்லாம் நான் வந்து வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். தூள் கடையில் எதுவுமே வாங்கிறது கிடையாது, வீட்லேயே அரைச்சி வச்ச தூளில் தான் செஞ்சால் நல்லாயிருக்கும், குழம்பெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கும் கெடுதி கிடையாது பாருங்கள். கத்திரிக்காயெல்லாம் வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த மிளகாலேயே நல்லா வதக்கும். உங்களுக்கு குழம்பு மசாலாலாம் சில பேர் போடுவாங்க, அது வந்து கொழக்கொழன்னு பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் உங்களுக்கு குழம்பு தேவைப்படணும், அதுக்கொசரம் தான் தேங்காய் நாங்கள் கொஞ்சமாக அரைச்சி அதில் ஊற்றுறது.
குழம்பு அஞ்சு பேர்த்துக்கு வேணும் அப்படினால தேங்காய் சின்ன மூடியில் கொஞ்சோண்டு ஜீரகம் வச்சு அரைச்சி அதில் ஊற்றணும். இப்போ அடுப்பை சிம் பண்ணி சிம்மிலே வைப்போம். இப்போ சால்ட்டு இதிலே போட்டு வேக விடுங்க. கல் உப்பு போடுங்க. சில நூற்றியில் தக்காளியை வந்து முன்னாடியே தக்காளியை வதக்கணும். நான் வந்து தக்காளியை லைட்டாக ஒரு அடி அடித்து இதிலே ஊற்றிருக்கேன். புளி கரைசல் கொஞ்சம் இப்போ 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கும். கொதி வந்ததுக்கு அப்புறமேல குழம்பு எடுத்து 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு 5 நிமிஷம் கத்திரிக்காயெல்லாம் வேகும். அதில் கத்திரிக்காய் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு. பாருங்க பார்க்குறதுக்கு எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்படி வந்துச்சுன்னா கத்திரிக்காய் வெந்துருச்சு பாருங்க. பார்க்குறதுக்கு அப்போ நீங்கள் இதை இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டுட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையெல்லாம் சொல்லி. தேங்க்யூ. கத்திரிக்காய்லாம் முழுசு முழுசாக இருக்குது பாருங்க. இப்போ இந்த பிரியாணி சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்கு. இன்னொரு கத்திரிக்காய் வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு சொல்லு கத்திரிக்காய் எப்படி இருக்கு.